ஹாய் கைஸ் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பர்மிங்ஹாமில் உள்ள பாலாஜி டெம்பிள் போகிறோம். ஸோ இங்கேருந்து நாங்கள் தங்கியிருக்க இடத்துலேருந்து வந்து ஒரு 45 minutes to 1 hour ட்ராவல் இருக்கும். பை பஸ் வந்து சிட்டி சென்டர்லேருந்து 87 பஸ் எடுத்தோம்னா வந்து ஸ்ட்ரைட் பஸ் தான் அது. ஸோ கோயிலுக்கு போயிடலாம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு நான் போயிட்டுருக்கேன், என்னோடய யூனி ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ இவங்களாம் தான். ஸோ இது மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்து குரூப்பாக போகிறீங்க அப்படின்னா வந்து டே சேவர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது இங்கே பஸ்லலாம். ஸோ எல்லாருக்கும் தனித்தனியாக டிக்கெட் எடுக்காமல் குரூப் சேவர் நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் வந்து அது அஃபோர்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி போகலாம். ஸோ இப்போது நாங்கள் கோயிலில் வந்து இறங்கியாச்சு. ஸ்டாப்பிங்கில் இறங்கி இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம் என்ட்ரன்ஸ்க்கு. ரொம்ப சரௌண்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். அண்டு ரொம்ப க்ளீனாக இருந்தது. பெரிய கோயிலும் கூட இங்கே சப்போஸ் நீங்கள் வந்து பர்மிங்ஹாம் இல்லை மான்செஸ்டர் அந்த மாதிரி ஏரியாஸில் இருக்கீங்கன்னா அந்த கோயில் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். ரொம்ப நல்ல கோயில் இது. இது வந்து யூகேலே வந்து பெரிய கோயில்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப பெரிய கோயிலாக தான் இருந்தது. கோயிலை சுற்றி உள்ள ஏரியாவே வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. மெயின் கார்டன் பார்த்தீங்கன்னா வந்து பெருமாள் பெருமாள் மட்டும் இங்கே இல்லை, பிள்ளையார், அப்புறம் வந்து முருகன், சாய்பாபா, அப்புறம் வந்து நவகிரகம், அப்புறம் வந்து சிவன், இந்த மாதிரி நம்ம கும்புற எல்லா சாமியுமே வந்து இந்த கோயிலில் இருக்குது. ஸோ இந்த கோயிலோட வந்து இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னா வந்து சாப்பாடு. ஏன்னா வந்து இங்கே இப்போ நாங்கள் சாட்டர்டே போயிருந்தோம், சாட்டர்டே லன்ச் வந்து அங்கே சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. சாம்பார் சாதம், அதாவது நம்ம ஊரில் இருக்கப்ப சாப்பாடை பற்றி நம்ம அவ்வளோவா இவ்வளோ வந்து இயங்க மாட்டோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம், யூகே வந்ததுக்கப்புறமா வந்து ஒரு நல்ல சாப்பாடுக்காக எல்லாருமே இயங்குகிறோம். இந்த கோயில் சாப்பாடு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோ பேருக்கு வந்து செய்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ தடவை வேணாலும் வாங்கிக்கலாம். அண்டு கோயிலுக்கு கீழே வந்து இந்த மாதிரி சாமி ஃபோட்டோ இதெல்லாம் வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது, இன்னும் வாங்குற மாதிரி இல்லை. அண்ட் லட்டு வந்து ஒரு லட்டு வந்து 2 pounds. ஸோ அரவுண்ட் 180 rupees வருது நம்ம INR கன்வெர்ட் பண்ணோம்னா. அங்கே 2 poundsங்கிறது ஓகே தான். ஸோ அது வாங்கிட்டு நெக்ஸ்ட் வந்து சாய்பாபா சன்னதி அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் லஞ்சுக்கு போயிட்டோம். ஸோ லஞ்சோட வீடியோவும் நான் இதில் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இன்னொன்று வந்து இப்போது நம்ம இங்கே யூகே வந்ததுக்கப்புறம் வந்து ஹோம் ஃபீலிங் ரொம்பவே இருக்கும். ஆனால் வந்து இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா நிறைய தமிழ் பீப்புள் பார்க்கலாம், வந்து தெலுங்கு பீப்புள், அப்புறம் வந்து கன்னடா பீப்புள், இந்த மாதிரி சவுத் இண்டியன் பீப்புள் நிறைய பேர் பார்க்கலாம். ஸோ வந்து ஒரு ஹோம்லி ஃபீலிங் வரும் நம்மளுக்கு. அப்புறம் வந்து நாங்கள் மித்ரனுக்கு வந்து அன்றைக்கி லஞ்ச் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அவனுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எங்கள் லஞ்சுக்கு நாங்கள் போனோம். ஸோ இதுதான் வந்து லஞ்சு சாப்பிட்ற ஏரியா. நிறைய வந்து சேர்ஸ் போட்டிருப்பாங்க, எல்லோரும் வந்து இங்கேயே உட்காந்து சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து பிளேட்டை எடுத்துகிட்டு போய் வெளியில் கூட உட்காந்து லானில் வந்து நம்ம சாப்பிட்லாம். நாங்கள் வந்து பிளேட்டில் வாங்கிட்டு போய் வெளில லானில் உட்காந்து சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ டெம்பிள் உள்ளரையே வந்து ப்ளே ஏரியாவும் இருக்குது பேபிஸ்க்கு. இப்போ வந்து கிட்ஸ்லாம் நீங்கள் அழைச்சிட்டு வரீங்க அப்படின்னா அவங்கள இங்கே விளையாட விட்டுடலாம். ஸோ அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஏரியா இருக்குது இதுக்காகவே. இன்னொன்று வந்து டெம்பிள்லேருந்து வெளில வந்தோடனே லெஃப்ட் சைடு வந்து ஒரு தமிழ் கடை இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இந்தியன் க்ராசரிஸும் எல்லாமே இருக்குது. மோஸ்ட்லி இந்த ஹார்லிக்ஸு, இந்த போன்விட்டா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து எல்லா கடைகள்லேயும் கிடைக்காதீங்க. ஆனால் வந்து அந்த கடையில் வந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. பூஜை ஜாமான் இருந்தது, ப்ளஸ் வந்து க்ராசரிஸ் இருந்தது. பக்கத்துலேயே வந்து ஒரு மலையாளி டீ கடை கூட இருந்தது. ஸோ அங்கே வந்து காஃபி அண்ட் டீ குடித்தோம், அங்கேயும் நல்லா இருந்தது. ஸோ இதுதான் அந்த கடை. Thank you.
இப்போ ப்ரைஸ் வைஸ் பார்த்தோம்னா நம்ம ஊரோட கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து எல்லாமே கொஞ்சம் திங்ஸ் வந்து அதிகமாக தான் இருந்தது, காஸ்ட்லியாக. இப்போது நாங்கள் வந்து கொஞ்சம் திங்ஸ் தான் வாங்கினோம். அதில் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மன்னா ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து நம்ம ஊரில் வந்து 100 and something தான் இருக்கும், 120 அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து 4.9 pounds கிட்ட வந்தது, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 400-450 வந்தது. ஸோ வந்து INR கன்வெர்ட் பண்ணோம்னா எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தெரிஞ்சுது. ஸோ இந்த நாள் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லாவே போணுச்சுன்னு சொல்லலாம். அதாவது ஃபேமிலியை விட்டு இங்கே வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து தமிழ் பீப்புளோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்து இந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர் மாதிரி கொஞ்சம் வெளில போயிட்டு வர்றது ரொம்ப நல்ல ஃபீலிங்காக இருந்தது, அதுவும் கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் யூகே வந்ததுக்கப்புறமா. ஸோ இன்றைக்கி டே வந்து எங்களுக்கு கோயிலில் தான் அப்படி போணுச்சு. ஸோ இதான் எங்களோட அந்த டெம்பிள் விளாக். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.